ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அனதர் வ்ளாக். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக வந்துட்டு எந்த பைக்கை டெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க. எஸ், பல்சர் F250. ஸோ இந்த பைக்கை பற்றி வந்துட்டு ஜாஸ்தி யாரும் அதிகமாக பேசினதில்லை. லான்ச் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து ரீலான்ச் பண்ணதுக்கப்புறம் கூட வந்துட்டு பெருசாக யாரும் பேசலை. ஸோ ஐ தாட் லைக்னா வை நாட் நம்ம ஏன் இதை வந்துட்டு ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ வாங்க இதோட வாக் அரவுண்ட் காட்டுறேன். கைஸ், இப்போ நம்ம டாக்ஸில் வந்துட்டு பஜாஜ் பல்சர் F250 அந்த மாடல் இருக்குது. ஸோ இது ஒரு அண்டர் ரேட்டட் பைக்னு சொல்லணும். லெட்ஸ் கோ. மிரர் மட்டும் ரொம்ப பேனு வைடாக இருக்குது, அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. அது இல்லாமல் இந்த வண்டியை வந்துட்டு அவுட்டரில் பார்த்தோம் அப்படின்னா சும்மா தாறு மாறாக இருக்குதுங்க. சீரியஸ்லி, ஐ லவ் திஸ் டிசைன், தி செமி ஃபேர் டிசைனு. ஹேண்டில் பார், யா இட்ஸ் ஓகே, கொஞ்சம் செமி அக்ரஸிவாக இருக்குது. சச் அ நைஸ் ஃபீலிங், சீரியஸ்லி ஐ லவ் திஸ் மிஷின். லைக் உங்களுக்கு ஃபுல்லி ஃபேட் பைக் மாதிரி ரொம்ப கம்மிட்டடாகவும் கிடையாது, இல்லை நேக்கட் சீட் மாதிரி வந்துட்டு ரொம்ப க்ளோஸாகவும் கிடையாது. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. மேபி ஆஃப்டர் லாங் டைம் நான் இந்த பைக் ஓட்டதுனால எனக்கு அப்படி தோணுது என்னன்னு தெரியல, பட் ஐ எம் ரியலி லைக் லைக்கிங் திஸ். ஸ்பீடோமீட்டர் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஐ திங்க் த சேம் இந்த ஸ்பீடோமீட்டர் தான் வந்துட்டு நீங்கள் N125லையும் பார்க்கலாம், மோஸ்ட் ஆஃப் த பல்சர் டிசைன்லையும் பார்க்கல. ஐ திங்க் பல்சர் 220F-லையும் வந்துட்டு இதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் த வியூ இஸ் கிளியர். எனக்கு மிரர் மட்டும்தான் பிடிக்கவே இல்லை, சத்தியமாக பிடிக்கவே இல்லை. அந்த காக்பிட்டும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி காம்பாக்டாக இல்லை, அழகாக ஒரு கிலோமீட்டர் இங்கே அப்படியே இங்கே ஃபெச் பண்ணிவிட்டு. இந்த வைசரும் வந்துட்டு ரொம்ப வைடாக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அண்ட் பிளாக் அண்ட் ரெட், காட் சீரியஸ்லி ஐ லவ் இட். இந்த ரைடிங் ஸ்டைலுக்கு நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் அடாப்ட் ஆகணும், அப்போ தான் உங்களால் கான்ஃபிடண்ட்டாக ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு டர்ன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஸ்விட்சஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கு. இண்டிகேட்டர்ஸ், லுக்கிங் அட் திஸ் பைக், ஸோ வி காட் பிளாக் அண்ட் ரெட் மாடல் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக என்னோட ஹெல்மெட்டும் இருக்குது. ஸோ இந்த டிசைன், இந்த செமி ஃபேர் டிசைன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டிசைன். இது வந்துட்டு இந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது வந்து பல்சர் F250 சொல்கிறாங்க, பட் நான் இது வந்துட்டு AS பல்சர் AS நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அங்கே தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு செமி ஃபேர் டிசைன் வந்துட்டு பல்சர் 220F-க்கு அப்புறம் லான்ச் பண்ணாங்க இல்லையா. ஸோ பல்சர் 180 150, அதுக்கப்புறம் இந்த ஒரு செமிஃபேர் டிசைன் வந்துட்டு. ஸோ ஐ லவ் திஸ் ஹெட்லாம்ப், ரெண்டு சைடு வந்து அப்படியே ஒரு ஐப்ரோஸ் ரைஸ் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் எகெயின் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மிரர் மட்டும் ரொம்ப வைடாக இருக்குது, பட் அதை தவிர வந்துட்டு பாக்கி எல்லாமே வந்து இந்த டிசைன் இஸ் சீரியஸ்லி லைக் ஐ கேச்சிங்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிசைனும் கூட. ஸோ ஆஸ் யூ கேன் சி, லுக் அட் திஸ் பைக், லுக் அட் திஸ் டிசைன். பல்சர் N250 வந்துட்டு அப்படியே கேரி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க F250. அண்ட் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS வருது. ஸோ டயர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு MR ஆஃப் ஜாப்பர் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 110 செக்ஷனு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் இஸ் 140 வித் டயர் ஹக்ரோட வருது. சைலன்சரும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் சீரியஸாக சொல்ல போனால் வந்து நீங்கள் எனக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. ரியர் செக்ஷனும் ஆகட்டும், ரியர் செக்ஷன் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு டெயில் லேம்ப் வந்து அதே அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க, என்எஸ்ல வர டிசைனு, அண்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பின்னாடி. அண்ட் லுக் வைஸ் எஸ் திஸ் இஸ் வாட் யூ சி. ஓகே, காக்பிட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. டேங்க் செக்ஷன் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப ப்ராடாக இல்லாமல் அழகாக உங்களுக்கு அது ஃப்ரண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு அது கவர் ஆகிக்குது. அண்ட் இட் கம்ஸ் வித் யூஎஸ்பி போர்ட் ஆல்சோ, நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைல் ஹோல்டர் இங்கேயே வச்சுட்டு. திஸ் இஸ் அ வாக் அரவுண்ட் வியூ. செக் அவுட் தி சீட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஏன்னோ கரெக்டான பொசிஷனில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. கிராப் ரெயில்ஸ் இஸ் ஆல்சோ லைக் நோ ஃபைன், நீட் அண்ட் குட். ஸோ ஹானஸ்ட்லி ஐ மீன் ஐ சிம்ப்ளி அட்மயர் திஸ் டிசைன். ஏன் இந்த பைக் ஆக்சுவலாக வந்துட்டு பாப்புலர் ஆகலைன்னு எனக்கு சத்தியமாக இப்போ வரைக்கும் புரியல. மேபி நிறையா டிசைன்ஸ் வந்ததுனால, இல்லை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு சாய்ஸ் நிறைய இருக்கான்னு தெரில. பட் இஃப் ஐ வாண்ட் டு கம்பேர் திஸ் பைக் அப்படின்னா வந்துட்டு ஐ கேன் கம்பேர் இட் வித் கரிஷ்மா ஜிஎம்ஆர். இப்போ லேட்டஸ்டாக லான்ச் பண்ணிக்கிற கரிஷ்மா கூட கம்பேர் பண்ணலாம். அண்ட் ஹோண்டாவில் CB300 இருக்குது, அது கூட இவனை கம்பேர் பண்ண முடியாது. பட் இவன் கொஞ்சம் யூனிக்குங்க, நல்லா இருக்குது டிசைன். சீரியஸாக ஐ சிம்பிளி லவ் திஸ் டிசைன். டிசைனும் சரி, வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சரி, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. 1.78 வருது, 1.8 கிட்ட வருது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த குட் லுக்கிங் பைக். ஐ டோன் நோ, திஸ் இஸ் ரியலி நைஸ், ஐ கேச்சிங் ஃபார் மீ. ஃபைன், எக்ஸாஸ்ட் நோட் கேட்டலாமா? நைஸ், லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ திஸ் பைக் கம்ஸ் வித் 249 cc, 38 km/l, 24.1 bhp, 14 liters. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வர நிறையா பைக்ஸில் வந்து டேங்க் கெப்பாசிட்டிஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐ திங்க் 11, 12, 13 தான். பல்சர் 220F அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 14 liters டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. மைலேஜ் டீசெண்டான ஒரு மைலேஜ் நம்பர்ஸ் தான், 256. இதை விட ஒரு பெஸ்ட்டு செல்லிங் பாயிண்ட் என்னென்னா இதோட ப்ரைஸ் தான். 250 cc பைக்கு இவ்வளோ ஸ்பெக்கோடு வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5, 1.6 உங்களுக்கு ஆன் ரோடு கிடைக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இட் இஸ் த பெஸ்ட் டீல் இல்ல, இவ்வளோ சூப்பரான டிசைனில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்பெக்கோடு வந்துட்டு இட் இஸ் வேல்யூ ஃபார் மனிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி இந்த பைக் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் லவர், எனக்கு ஃபுல் ஃபேட் பைக் வேணாம், பட் செமி ஃபேட் பைக் மேலே வந்து எப்போவுமே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இருக்குது 220F அப்புறம். ஸோ அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு இந்த பைக் டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப்கிரேடு, நல்ல ஒரு பவர், நல்ல ஒரு ஸ்பெக், நல்ல ஒரு மைலேஜ். ஸோ ஓவரால் பேக்கேஜாக வந்துட்டு இந்த பைக் ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்வேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வ்ளாக் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த பைக்கை நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தன், ஷால்சன் சைனிங் ஆஃப். டடா, பை பை, லவ் யூ ஆல், ஹாப்பி தீபாவளி டு எவ்ரிவன்.